இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் மற்றும் குழந்தைகளும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். Thank you.
நோபடிஸ் இவ்வளோ நேரம் அம்மனோட ஆக்ரோஷத்தை பார்த்துருப்பீங்க, கோழி ஆடு எல்லாத்தையும் கடிச்சு துப்புறத பார்த்துருப்பீங்க. எதுக்கு இப்படி கடிச்சு துப்புனாங்க அம்மன் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க என் ஜென்ரேஷனுக்கு இது தெரியுமா தெரியலையான்னு தெரியல, அவர்களுக்காக தான் இந்த பதிவு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு அப்புறம் வர அம்மாவாசையை தான் வந்து நம்ம மயான கொள்ளையை கொண்டாடுறோம். இந்த மயான கொள்ளை எதுக்கு கொண்டாடுறன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் வந்து பிரம்மர் வந்து தன்னோட படைப்பினால கொஞ்சம் தலக்கணமாக இருந்திருக்காரு. நான் தான் பெரியவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தலக்கணத்தில் இருக்கிற, நான் தான் இந்த படைக்கிறேன் அப்படின்ற ஒரு தலக்கணத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சிவபெருமானுக்கு கோபம் வந்து என்ன பண்ணிடுறாரு, பிரம்மரோட அஞ்சு தலையில் ஒரு தலையை வந்து பிடுங்கிடுறாரு. அந்த பிடுங்கின தலை என்ன ஆகிடுது, பிரம்மரோட இது சிவனோட கையிலேயே வந்து அந்த தலை வந்து ஒட்டிக்குது. இதை கண்ட சரஸ்வதி தேவிக்கு கோபம் என்ன ஆயிடுச்சு, என்ன நம்ம கண்ணனோட தலையை பிடுங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானுக்கு ஒரு சாபத்தை விட்டுறாரு. அந்த சாபம் என்னென்னா, பூலோகத்தில் போய் நீங்கள் போய் பிச்சை எடுத்து தான் இனிமேல் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்தோன்னே சிவபெருமான் அந்த சாபத்தை எது கீழே வந்து பூலோகத்துக்கு வந்துட்டார். பூலோகம் வந்து பிச்சை எடுத்துகிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதை கண்ட பார்வதி தேவிக்கு கோபம் வந்து என்ன ஆகிடுது, கண்ணோட கணவரை காண கீழே பூலோகத்துலேருந்து அவங்களும் தொலைவிருக்காங்க. எங்கேயும் கிடைக்காதனால என்ன ஆகிட்டாங்க, கடைசியாக மயானத்தில் போய் ஆக்ரோஷமாக வந்து போய் படுத்துக்கிட்டாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எல்லா மயானத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியாண்டிச்சி சாமி வந்து படுத்துருக்கும், அதனால் அவங்க கோபத்தில் வந்து படுத்துருக்காங்க. சிவபெருமானும் வந்து அங்கே இங்கேயும் சுற்றி கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, மயான பக்கம் வந்திருக்காரு. மயான பக்கம் வந்தவுடனே லக்ஷ்மி தேவி வந்து ஒரு ஆலோசனை வந்து பார்வதி தேவி கொடுக்குறாங்க. அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்து சிவனுக்கு வந்து நீங்கள் சமைச்சு போடுங்க, சமைச்சு போடுங்க, நல்லா ருசியாக சமைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவனோட கையில் இருக்கிற அந்த அந்த தலையில் இருக்குல்ல, அது சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிவபெருமானுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ அந்த மாதிரி சாப்பாடை கொடுக்கும்போது ரெண்டு டைம் கொடுத்தாங்க. மூணாவது டைம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த சாப்பாட்டை வந்து விசிறி விட்டுறாங்க. விசிறி விட்டோடனே என்ன ஆகிடுது, அந்த தலைக்கு வந்து கீழே விழுந்துடுது. கீழே விழுந்தோடனே அந்த சாப்பாட்டுக்காக தலை கீழே விழுந்தோடனே அம்மன் ரொம்ப ஆக்ரோஷமாக எந்திரிச்சு அந்த தலையை நசுக்கி கீழே பூமி கடியில் விட்டு சிவனுக்கு இருக்கிற பிரம்மகத்தி தோஷத்தை வந்து விளக்குறாங்க. இதுதான் வந்து இந்த மயான கொள்ளையோட வரலாறு. ஸோ இதை தான் வந்து இந்த மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு பக்தர்கள் ரொம்ப அவங்களோட வேண்டுதலையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆன்மீகமாக விரதம் இருந்து இந்த விழாவை வந்து கொண்டாடிட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த விழாவில் நாமளும் பங்கிட்டு அம்மனின் அருள் பெற்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பட்டீஸ்.